ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சில்வர் அரோனா வளர்க்குறீங்க அப்படின்னா, சின்னதுலேருந்து வளர்க்குறப்போ அதை எப்படி பார்த்துக்கலாம், இல்லை இப்போது ஒரு 1 இயர் ஒரு சின்ன டேங்கில் வளர்ப்பீங்க, 3 ஃபீட் டேங்கில், அதை வந்து இப்போ ஒரு பெரிய டேங்க் வாங்கிட்டு மாற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமோ இல்லை சில பேர் வந்து ஃபிஷ்ஷை டேங்க்லேருந்து வெளியில் எடுத்து தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வந்து டேங்க்லேயே அதை வச்சுருவோம், சும்மா தண்ணி மட்டும் ரிடியூஸ் பண்ணி அப்படியே கிளாஸஸை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஏற்றிடுவோம். அதுதான் பெஸ்ட்டு. இது எதுக்குன்னா, அரோனா நீங்கள் பிடிக்கிறது வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து சில்வர் அரோனா ஒரு ஃபஸ்ட்டு வச்சுருந்த அரோனா வந்து ஒரு 3.5 இயர்ஸ் வளர்த்துருப்பேன், செகண்டாக இப்போது ஒரு அரோனா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. இது கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, எதனால் இந்த அரோனா வந்து பெண்டாகிருக்கு, என்ன பண்ணியிருந்தீங்க அதை அப்படின்ட்டு, கடையில் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எதனாலனா, நாங்கள் 3 ஃபீட்டில் அரோனா வந்து ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தோம். அது இந்த அரோனா தான், இதான் எங்களோட பழைய அரோனா. அது வந்து 3 ஃபீட்டில் இருக்க வரைக்கும் பெண்ட் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் வளர ஆரம்பித்தோன்னே, அது கோவிட் டைம்னால எங்களால் டேங்க் டக்குன்னு மாற்ற முடியல. அப்போயே அது வளையிறப்போலாம் ஸ்ட்ரெயின் ஆகி பெண்டு லைட்டாக வந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது இந்த டேங்க்கை வந்து ரெடி பண்ணோம், கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேங்க்கை ரெடி பண்ணி, இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்ன பண்ணிட்டாங்க, அக்வாரியம்லேருந்து பிடிக்கிறப்போ கவர் யூஸ் பண்ணி பிடிக்கல. அவங்க வந்து கையில் பிடிக்கிறன்ற பேரில் பிடிச்சதில் பாடி டோட்டலாக பெண்ட் ஆகிடுச்சு, ஸ்பைன் உடஞ்சி. அது எங்களுக்கு வந்து டக்குன்னு தெரியல, டேங்க் மாற்றின இதில் எங்களுக்கு தெரியல. போக பார்த்தா அது பாடி பெண்ட் ஆகிட்டே போச்சு. ஒரு ஸ்கேலும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அதுக்கு. இதுதான் அந்த பழைய அரோனா. இதுக்கு வந்து நாங்கள் ஏரியிலேருந்து மீன் பிடிச்சி தான் போடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரோனாவுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக ஆரோ மாதிரி இருக்கும் பெண்டே இல்லாமல்னு. இதுக்கு ஸ்லோவாக பெண்டு வர ஆரம்பிச்சிது. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே தெரியும், ரொம்ப யூ மாதிரி ஆகிடுச்சு பாடி. ஸோ இது ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட எங்கள்கிட்ட இருந்தது. அதுக்கு மேலே அலிகேட்டர்லாம் வச்சுருந்தோம், கேட்ஃபிஷ் வச்சுருந்தோம். அலிகேட்டர் இதை வந்து போட்டு ரொம்ப கடித்து ஒரு வழி பண்ண ஆரம்பித்ததுனால மூணையுமே மொத்தமாக கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு அக்வாரியமில் மூணுத்தையுமே சும்மா தான் கொடுத்துட்டு வந்தோம், டிஸ்பிளேக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இதை தவிர எங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா இதை நிறைய யூடியூபர்ஸ்டையும் கேட்டு பார்த்தேன், யாரும் வாங்கிக்கல, நார்மல் அக்வாரியம்லேயும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சைஸ் பார்த்துட்டு நல்ல பெருசாக இருக்கும், அதனால் அதை கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம இப்போ வச்சுருக்காரோனா, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது பாடி பெண்டாகி இருக்கும், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன், என்னென்னா நீங்கள் இப்போது அரோனா வச்சுருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று அதை பிடிக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறீங்கனாலே, மேக்ஸிமம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெரிய கவர் ரெடி பண்ண முடியுமோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு கவர் வாங்கிடுங்க. அதை வச்சு இதை பிடிக்கிறது மட்டுமே தான் சேஃபஸ்ட்டு மெத்தடே தவிர, நீங்கள் டவலோ இல்லை கையோ ஏதோ ஒன்று வச்சு பிடிக்கிறேன் அப்படின்றலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். டேங்க் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், ஏன்னா பிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்தது. ஸோ பிளாக் பேக்ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போது வாங்கின புதுசில் அந்த டாப்பு ஸ்டாண்டெல்லாம் நல்லா பளபளன்னு பிரைட்டாக இருந்தது. இப்போது போ கொஞ்சம் அந்த சம்பு காண்டி நம்ம கட்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எட்ஜஸ்லாம் அதில் தண்ணிலாம் பட்டு கொஞ்சம் ஊறி போய் பழசாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த டாப்பை முதல்ல விட்டுட்டு 12mm கிளாஸ் வாங்கி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் மேலேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த சம்போட பைப்பு கூட பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி ஃப்ளோவாக போகிற மாதிரி மேலே ஊற்றுற மாதிரி இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு டேங்க் உள்ளே டேரெக்டாக உள்ளுற மாதிரி வச்சால் தான் கீழே உள்ள டஸ்ட்டெல்லாம் ஏறும். ஸோ அதையும் சீக்கிரமாக அந்த கிளாஸ் மாத்திரப்போ பண்ணலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் லைட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி, போட்டால் இப்போ எரியவும் மாட்டுது. இது நெக்ஸ்ட் நம்ம லைட் செட்டப்பை மாற்றி தான் ஆகணும். ப்ளூ கலர் எப்படி இருக்கும்னு தெரியல, ப்ளூ இல்லை பிங்க் எதனால் ட்ரை பண்ணலாமா அந்த வாட்டின்னு இருக்கேன். இது ஒயிட்டு, இது அவ்வளோதான், இது ஒர்க் ஆகலை. ஸோ வேறு லைட் நம்ம வாங்கணும். ஸோ இது நம்மளோட இப்போ வச்சுருக்காரோனா, இது வந்து ரொம்ப 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 சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கின புதுசில் இது ஒரு பேரலில் தான் இருந்தாப்புல, எனக்கு அப்போயே ஒரு பயம், சின்ன கொஞ்சம் வளர்ந்தப்பயே இதை நம்ம நெட்டில் பிடிக்கிறப்பயே, சின்ன சைஸாக இருக்கப்பயே நெட்டில் பிடிக்கிறோமே, இதுவும் எங்கள் பாடி பெண்டாகிறப்போதோ அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த டேங்க்குக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது, அது ஃப்ரீயாக விட்டுறது. ஆனால் அதுவே போனால் லைட்டு இதில் எதனால் பார்த்து பயந்து மேலே டாப்பில் போய் இடிச்சுக்கிறது உண்டு, அப்படி கூட பெண்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ சில்வர் அரோனா வச்சுருந்தோன்னா அது பாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நல்லா ஆரோ மாதிரி இருக்கோ அப்படி தான் பார்க்கறதுக்கு செம லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாலே ஒரே வழி கவர் தான். அதுவுமே நம்ம தண்ணியெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அது இல்லை, அதை அட்டூழியம் பண்ணோம் அங்கே இங்கே அடிக்கிறது ஜம்ப் பண்ணுறதுன்னு. ஸோ ரொம்ப 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 சேஃபாக பார்த்து பிடிச்சா மட்டும்தான் இந்த செதில்லாம் பிய்யாமல் அவ்வளோவா டேமேஜ் இல்லாமல் பிடிச்சி
டேங்க்குக்கு மாற்ற முடியும். ஸோ நான் வந்து 3.5 இயர்ஸ் வளர்த்தாரோன்னா அந்த ஒரு மிஸ்டேக்கால் டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சு. பாடி வளைஞ்சனால அதை கொடுக்குற மாதிரியும் ஆகிடுச்சு, கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மக்கிட்டே இருந்து அலிகேட்டர் எதுவும் பண்ணியிருந்தால் அது இன்னும் கஷ்டமாயிருக்கும், அதனால் கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் யாரும் சில்வர் ஆரோனா வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.